சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு செம மஜாவான அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வெளியாக இருக்கு. சன் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரித்து உள்ள ஜெயிலர் திரைப்படம் ஹரியோட 169வது படமாக உருவாகி இருக்கு. இக்கூட தமன்னா, சிவராஜ்குமார், மோகன்லால், கிருஷ்ணன், யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. படத்துல முத்துவேல் பாண்டியன் என்கிற ஹெட் ஜெயிலர் கேரக்டர்ல ரஜினி நடிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. அது மகனாக ராக்கி பட பிரபலம் வசந்த் ரவி நடிச்சிருக்காரு. உண்மையான போலீஸ் ஆபீசரான தனது மகன் வசந்த் ரவியை கிட்ட இருந்து ரஜினி படி மீட்கிறார் என்பதுதான் ஜெயிலர் படத்தோட கதை என்று சொல்லப்படுது. படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில நேரு உள் விளையாட்டு அரங்குல பிரம்மாண்டமா நடைபெற்றது. 28ஆம் தேதி நடைபெற்ற இந்த விழால ரஜினி உட்பட ஜெயிலர் பட குழுவினர் அனைவரும் கலந்துகிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் டைட்டில் குறித்து ரஜினி பேசியது வைரலாச்சு. போல அவர் சொன்ன குட்டி ஸ்டோரியும் ஹாலிவுட்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஜெயிலர் படத்தோட பாடல்களை வெளியிட்ட படக்குழு ட்ரெய்லரோட ரிலீஸ் தேதி குறித்து அறிவிக்கல. வெளியீட்டு விழாலேயே ஜெயிலர் படத்தோட ட்ரெய்லரும் வெளியாகும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்தாங்க. அதனால ஜெயிலர் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் தேதி குறித்த எதிர்பார்ப்பு அதிகமாக காணப்படுது. ஆகஸ்ட் 2 ஜெயிலர் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. குறித்து சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து எந்த அபிஷியல் அப்டேட்டும் வெளியாகலன்னு சொன்னாலும் வேல் பாண்டியனோட என்ட்ரி தரமானதாக இருக்கும் என்று சொல்லப்படுது. வெளியிடாம நேரடியாகவே ட்ரெய்லரை வெளியிடலாம்னு குழு தரப்புல இருந்து முடிவு எடுக்கப்பட்டிருக்காம். இதில் படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிற நிலையில தேதி வெளியாகிற ட்ரெய்லர் முக்கியமானதாக கருதப்படுது.